நாங்கள்லாம் சேர்ந்து குன்னூருக்கு போனோம். குன்னூரில் வந்து நிறையா எஸ்டேட் இருக்குது. அங்கே வந்து டியர்லாம் வரும், லெப்பர்டு வரும், கௌருங்கிற ஒரு காட்டெரும்பு வரும்லாம் சொல்லியிருந்தாங்க. முதுமலையிலேருந்து மேலே ஏறினீங்கன்னா கூடலூர் ஏரியா இருக்குது, அங்கே ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட் தான். மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவோம்ல, அது வந்து தொடர்ச்சியாக இருந்த ஒரு காடுகள். பிரிட்டிஷர்ஸ் வந்து அதிகமாக டீ சாப்பிட்றதுனால வந்து டீ எஸ்டேட்லாம் போடணும்னு சொல்லிட்டு காடுகள் வந்து துண்டு துண்டாக பண்ணிட்டாங்க, தான் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அப்படி துண்டு துண்டாக பண்ணக்குள்ள என்ன ஆகுதுனாக்கா, அந்த காடுகள்லேருந்து இருந்த விலங்குகள் வந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. பக்கத்தில் உள்ள டீ எஸ்டேட் இங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிது. அதாவது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிது. ஏன்னா ஊருக்குள்ளே பொந்தது, சிறுத்தை போய் ஊருக்குள்ளே பொந்து ஆள் அடிச்சுது, எல்லாமே வந்து எங்கே நடக்குதுனாக்கா இந்த காடுகள் துண்டாக்கப்பட்ட ஏரியாவில் தான் நடக்குது. ரோ ஆஃப் டீ எஸ்டேட்ஸில் அங்கே வைல்ட் லைஃப் இருக்கும். அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு எஸ்டேட்டுக்கு போகலாம், கொஞ்சம் ஃபியூ ஏக்கர்ஸ் எஸ்டேட் இருக்கும், என் ஃப்ரெண்டோட தான் அங்கே போகலான்னு சொன்னார் அறிவாதன் சார். எனக்கு அவ்வளோ ஹோப்பு இருக்கலை. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் ஒரு அனிமல் பார்க்கறது ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். இந்த சின்ன ஏரியாவில் என்னடா பார்க்க போகிறோன்ற ஒரு ஃபீலிங் தான். எஸ்டேட்டோட ஓனர் விஜய், அவரும் ஒரு பெரிய வைல்ட் லைஃப் என்தூசியாஸ்ட்டு. பேந்தர் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பயந்துட்டோம், இதில் வரும் பிளாக் பேந்தர் வீட்டில் என் ஒய்ஃப் கிச்சன் வந்து கூப்பிடும், என் ஃப்ரெண்ட் ஹஸ் கம் அப்படின்னு ஒன்றும் பண்ணாங்க. இது வரைக்கும் யாரும் டச் பண்ணல, என் கவ்வு கூட தொட்டது கிடையாது. அதுதான் வந்து ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். இஸ் லாங் அஸ் வி ஆர் நாட் டிஸ்டர்பிங் தி அனிமல்ஸ் னு வெச்சுக்கோங்க. அது ஒண்ணு பண்ணல. அது ஃபுட் இருக்கு, பார்க்கிங் டியர் இருக்கு, வைல்ட் போர். இப்போ பைசன் காஃப்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, லாஸ்ட் 6 மந்த்ஸ் டெவலப்மென்ட். திடீர்னு சொன்னார் அவர், கௌர் வருது, கௌர் இருக்கு, வாங்க வாங்கன்னு. நம்மெல்லாம் ஓடினோம், அட மேலே ஏறிச்சு. எடுத்து 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 அப்புறம் பொறுமை இருங்க. அந்த கௌர் மொல்லாக போயிட்டு டீ புஷத்துக்கு இருக்கிற கிராஸ்லாம் அதை நல்லா சாப்பிட்டுருந்தது. ஒரு 50-60 கிலோ வந்து சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல் அது. அது வந்து இந்த காடுகள் துண்டாக்கப்பட்டதுனால என்னன்னாக்கா இந்தமாரி டீ எஸ்டேட்டு இந்தமாரி ஏரியாவுக்கு போகிறோம். அதுக்கு வந்து இது வந்து விளைநிலம், இது வந்து காடு அப்படின்னா தெரியாது. என்னென்னா அது இருக்கின்ற கூடிய இடத்த வந்து அது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு, அவ்வளோதான். இந்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் பழக பழக என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா மக்கள்கிட்ட உள்ள பயம் போயிடுது. திடீர்னு யாராவது பார்த்தாலும் அப்படியே முறைச்சி அப்படியே பார்க்குற மாதிரி பார்க்கும். அது சிங்குலராக தான் இருந்தது, அந்த ஹேர்ட்லேருந்து அது வெளியில் வந்ததுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒன்று தோணுது, இந்த இடத்துலையும் இந்த ஃப்ராக்மெண்ட் ஹேபிட்டாட்லேயும் எப்படியோ அந்த சர்வைவ் பண்ணது பார்க்குது. காடு வந்து விலங்குகளோட வீடு, அதில் வந்து நம்ம மனிதர்களாகிய நம்ம தான் போயிட்டு அந்த காடுகளை துண்டு பண்ணி நம்மளோட சுயநலத்துக்காக எஸ்டேட் பண்ணி கார்டன்ஸ் அது மாதிரிலாம் பண்ணி அதோட வீட்டை வந்து நம்ம வந்து பாழ்படுத்திட்டோம். இந்த மாதிரி ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருந்தாலும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஸ்டில் ஒரு வைல்ட் லைஃப் சர்வைவலுக்கு கொஞ்சம் ஹோப் இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு. அதில் தட் கேம் எ பிட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ஹோப். பெரிய டைகர் ரிசர்வ், இந்த டைகர் ரிசர்வில் வந்து நாங்கள் 3rd day என்ட்ரு ஆனோம். நாங்கள் வந்து அன்றைக்கி ஒரு பைசன் கேம்ப்ன்ற ஒரு ஏரியாவுக்கு போனோம். அங்கே வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஈவினிங் டைம், அதாவது அரவுண்ட் ஒரு 4:00 அந்த மாதிரி டைமில் அனிமல்ஸ் ஏதாவது சைட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பிளானில் சரி நாங்கள் அந்த நீரோடைக்கிட்ட போய் கேமராவெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு போய் உக்காந்தோம்.
மற்ற ஒரு மூணு பேர், நான் ப்ரொடியூசர் அப்புறமா ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு மூணு பேர் வந்து ஒரு ஷேடான ஏரியாவில் வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு இருக்கும் போது பார்த்தோன்னா ஒரு அமைதியாக இருந்துச்சு அந்த சூழல், ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா உட்காந்து எல்லாம் ரசிச்சுட்டு இருந்தோம். எங்களோட ரைட் சைடில் வந்து ஒரு லேக் ஏரியா மாதிரி இருந்தது. அந்த லேக் ஏரியாவில் திடீர்னு வந்து ஹர்ட் ஆஃப் பைசன்ஸ் வந்துச்சு. பைசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். அது ஈவினிங் ஒரு 5:00 டைம் இருக்கும். எவ்வளோ சின்னோண்டு குட்டி சான்ஸ் இல்லை. திடீர்னு ஒரு சவுண்டு, ஒரு டைகரோ இல்லை ஏதோ ஒரு லெப்பர்டோ கத்துன மாதிரி ஒரு சவுண்டு வந்தது. அந்த ஒரு சவுண்டு வந்தோடனே அங்கே இருந்த அந்த மாட்டு கூட்டம் எல்லாம் வந்து ரைட் சைடில் அப்படியே ஓடிடுச்சு. ஓடி அப்படியே காட்டுக்குள்ளே ஏறி போயிடுச்சு. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம், அதை அப்சர்வ் பண்ணிருந்தோம். இதை பார்த்துட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் வந்து எங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயோ எங்கள் பின்னாடியிலையோ என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. திடீர்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சத்தம் வந்தது, ஒரு எல்லாம் டிஸ்டர்ப் ஆன ஒரு சத்தம். பார்த்தனா ரெண்டு தலை, லாங் தலை அப்படியே மேலே வந்தது. ரெண்டு ராட் ஸ்னேக்கு அழகாக வந்து ஃபோர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க, டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். எனக்கு பாம்பு பார்த்துருக்கேன், நான் கொஞ்சம் நான் வெனமஸ் ஸ்னேக் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், ரெண்டு சார பாம்பு தான், ஆனால் கூட எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் கேமரா பர்சன்ஸ் யாரும் பக்கத்தில் இல்லை. அவங்கள கூப்பிட்டா இந்த பாம்பு போயிடுமேன்ற ஒரு சுச்சுவேஷனில், சரி என் கையில் ஒரு ஹேண்டிகேம் இருந்தது, நான் என்ன பண்ணேன், என்னோடய ஹேண்டிகேம் எடுத்து அந்த பாம்பை ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன். அது எங்களே தொடர்ந்து பார்த்துட்டே இருந்துச்சு. எங்களோட ஐ லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஐ லெவலும் கரெக்டாக மேலே ஏந்து அப்படியே பார்த்துட்டே இருக்குது. ஒவ்வொரு ரெண்டு ஸ்னேக்குமே அரௌண்டு 6 feet இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கலரேஜ் இருந்துச்சு, நல்ல ஹெல்த்தியாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். இந்த மாதிரி மீட் பண்ணும்போது நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம், சொல்லுவாங்க இது வந்து நல்ல பாம்பும் சார பாம்பும் வந்து மேட்டிங்காக ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லையுமே மேல் ஃபீமேல் உண்டு, ரெண்டுமே இது ரேட் ஸ்னேக் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேட் ஸ்னேக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்காலஜிக்கல் ரோல் இருக்குது. ஏன்னா ரோடண்ட்டோட கண்ட்ரோல்லையும் பர்ஃபெக்டாக பார்த்துக்குது. ஏன்னா கிரௌண்டில் ரோடண்ட்டை வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுறது ரேட் ஸ்னேக் தான். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 rat சாப்பிடும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா கிங் கோப்ராவோட ப்ரைமரி ஃபுட்டே இந்த ரேட் ஸ்னேக் தான். இந்த மாதிரி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில், ஈவன் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்தோம்னாக்கா கிங் கோப்ராவுக்கு வந்து அதிகமாக ஃபுட் சப்போர்ட் பண்ணுறது இந்த ரேட் ஸ்னேக் தான். அது அப்புறம் அந்த ரெண்டு பாம்பு அப்படியே ஓடி போயிடுது. நம்மளோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணித்தா தெரியல, ஆனால் அது ஓடி போயிடுது. அந்த ஃபீமேல் திருப்பி அந்த ஹோலுக்கு அந்த ஓட்டைக்குள்ளே போயிடுது. அதோட டான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஏன்னா வந்து நம்ம வேறு ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம அங்கே உட்காந்துட்ருக்கோம், ஆனால் திடீர்னு வேறு ஒரு விஷயம் நடக்கும்போது அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம். ஆனால் வந்து உண்மையாகவே அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது அதை பார்த்த உடனே. இப்போ நம்ம பார்த்தது வயநாடு லாஃபிங் கிரஷ். என்னோட லைஃப்பில் நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ஒரு ஷையான பேர்டு.
பார்த்தப்ப கூட தெரிஞ்சுது அது வந்து சரியாக கூட நம்மளால் ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியல. என்ன காரணம், இங்கிட்ட இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே பாஞ்சிகிட்டே இருந்துச்சு. அதை விட ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேர்டு வந்து எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பறவை. இதை பார்க்குறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த ஹாபிட்டாட்டில் மாத்திரம் இருக்குது. ஸோ என்ன கேரக்டரிஸ்டிக்காக இல்லை இல்லை, வெஸ்டர்ன் காட்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டிச். ஆக்சுவலி வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் குஜராத் டு சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா, இன்னும் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. ஸோ வெரி லாங் ஸ்டிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம், த்ரஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே புஷில் தான் இருக்கும், கொஞ்சம் குரூப்பாக தான் இருக்கும், அந்த கிரவுண்ட் ஃபீடிங் தான் பண்ணுவோம். ஸோ இந்த பறவை வந்து ஏன் வந்து ஹாபிட்டாட் ஸ்பெசிஃபிக்னு சொன்னோம்னாக்கா, மற்ற சென்ட்ரல் இந்தியன் லேண்ட்ஸ்கேப்லையோ இல்லை நார்த் இந்தியன் லேண்ட்ஸ்கேப்லையோ இந்த பறவைகளில் சர்வேல ஆக முடியாது உள்ளது. அதனால வந்து இது வந்து எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வகையான பறவை. சிங்கவால் குரங்கு அங்க இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ். இதுதான் குளினிய எக்ஸலரேட்டான்னு சொல்லுவாங்க தமிழில். வந்து இதுக்கு பேர் வந்து வெடிப்பாலான்னு சொல்லுவாங்க. கீ ஸ்பீசிஸ் ஃபார் த எவர்கிரீன் ஃபாரஸ்ட், பசுமை மர காடு இருக்கிறதுன்னு சொன்னாக்கா இந்த மரம் ஒரு ஒரு இண்டிகேட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த மரம் தான் வந்து ஒரு கீ ஃபுட் ஃபார் லைன்டெயில் மக்காக்ஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். முள் தெரியும் பதில், அந்த முள், அந்த முள்ளோட இருக்கிற அந்த பலாவை வந்து பறித்து உடைக்க முடியாது, யாராலையுமே உடைக்க முடியாது. ஏன்னா அதில் ரொம்ப முள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சிங்கவால் குரங்குக்கு ரெண்டு இன்சிசாரம் பெருசாக இருக்குதுல்ல, அந்த குரங்கு மட்டும் தான் வாயில் வச்சு உடச்சி அது உள்ளே இருக்கக்கூடிய மீசு குரப்பை சாப்பிட முடியும், வேறு யாராலையும் சாப்பிட முடியாது. இதெல்லாம் அந்த பழம் அப்படியே முழுசாகவே மண்ணுக்குள்ள வந்து மக்கி போயிடும். ஸோ இந்த மரம் மறுபடியும் மறுபடியும் முளைக்கணுன்னாக்கா சிங்கவால் குரங்குங்கிற ஒரு குரங்கு இல்லைனாக்கா அந்த மரம் முளைக்காது. ஸோ அது உடச்சி உள்ள உள்ளத்தை சாப்பிடும்போது சீடு கீழே விழுந்துடும். ஸோ சீடு டிஸ்பர்சலுக்கு இன்டெரக்டாக வந்து அந்த லைன்கில் மக்கா சிங்கவால் குரங்குங்கிறது காரணமாக இருக்குது. அதோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டுமே இவ்வளோ மொத்தத்துக்கு இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த மீசோ கருப்புன்னு சொல்லுவாங்க இனிக்கும் அந்த பா, அந்த அதை தான் அதை அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடும். அப்புறம் சீடு வந்து பெருசு பெருசாக உள்ள பிடிச்சிருக்கும். அது மொத்தமாகவே ஒரு 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 போர்ஷனுக்கு மொத்தம் நாலு சீடு இருக்கும், ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும், நாலு போர்ஷன் அதை உடச்சி சாப்பிட்றது. பட் வெரி ஸ்ட்ராங் தான்ஸ், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மரத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீஸ் மட்டும் தான், வேறு யாராலையும் இதை உடச்சி சாப்பிடவே முடியாது. இந்த இன்டர் கனெக்ஷனோட ஐடியா இப்போது ரொம்ப கிளியராக இருக்குது. லைன் டெயில் மக்கா அந்த ஃப்ரூட்டை சாப்பிடுது, அப்போது அந்த மரத்துலேருந்து அதுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குது. ஆனால் அந்த ஃப்ரூட்லேருந்து அந்த விதையை அது அப்படியே பரவி போடுது, அப்போ தான் அந்த ட்ரீ சர்வைவ் ஆகி இன்னும் நிறைய ட்ரீ வரும். ஸோ இந்த இன்டர் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒரு ஸோ ட்ரீ சர்வைவ் பண்ணனாலும் ஒரு விலங்குக்கு தேவை, ஒரு விலங்கு சர்வைவ் பண்ணனாலும் ஒரு ட்ரீக்கு ரொம்ப முக்கியம்.